ஹலோ மக்களே, வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் சொல்லுங்கள். ஆஹா, நமக்கு வந்து அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி உச்சரிக்கிறதுல தான் பெரிய பஞ்சாயத்து இருக்குது. இருந்தாலும் விடுவோமா நம்ம? எங்கே போகிறோன்னா, இந்த அம்மணி பார்த்தீங்களா, சன் பாத்து எங்கே போய் உட்காந்து எடுக்கிறாங்கன்னு. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, ஒரு பேலஸ், பெரிய பேலஸ் போகிறோம், பெல்வெட்டார் பேலஸ் அப்படி சொல்லிட்டு, ஓகேங்களா. அந்த பேலஸுக்கு இப்போ வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டியிருக்கு. இங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு. எனக்கு வந்து டைரக்ஷன் மாற்றி மாற்றி காமிச்சுது. சரி பார்க்கலாம் அப்படின்னு இந்த இடத்த சுற்றி பார்த்தேன்னு வச்சிங்களேன், எல்லாமே பேலஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது உண்மையிலே பேலஸ் இல்லை. இவங்க இந்த ரோட்டு ஓரம் உள்ள பில்டிங்கே பேலஸ் மாதிரி இந்த ஆஸ்திரியா வியானாக்காரங்க வச்சுருந்தாங்கன்னா, அப்போ பேலஸ் எப்படி வச்சுருப்பாங்க? விட்டுற முடியுமா? பார்த்துடணும்ல நம்ம. வாங்க, அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம அப்படியே போகலாம். போயிட்டு இந்த ஏரியாவை நம்ம பார்த்துட்டு, இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, நம்ம அந்த பேலஸும் போய் பார்த்துட்டு, அந்த பேலஸை முடிச்சுட்டு இன்னொரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குங்க, அது கண்டர் வாஷர் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் எப்படின்னா, ஃபுல்லாக வந்து கலர் கலராக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வில்லேஜில். அந்த ஒரு ஹண்டர் வாஷர் வில்லேஜ்னு சொல்லி ஒரு செட்டு மாதிரி போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு கடைகள் இருக்கும். அந்த ஏரியாவும் வந்து இது ஒரு வியனாவோட டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் ஒரு இடம். அந்த இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து அந்த அரண்மனையை நோக்கி நம்மளோட பயணத்தை தொடங்கலாம். வாங்க அப்படி ஜாலியாக வந்து சுற்றி பற்றி பார்த்துக்கிட்டு அப்படி போவோம். பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், ஒரு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்டில் ஒரு 1000 வயரை கட்டி என்னெல்லாமோ பண்ணி வச்சுருப்போம், அதில் தான் எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லா வீட்லேயும் அங்கங்கே ஆங்கிள் அடித்து அந்த சென்டரில் அப்படி இது ஹேங் பண்ணி தொங்க விட்ருக்காங்க. அதுதான் ஸ்ட்ரீட் லைட்டு. இது சென்டரில் போகிறது ஃபுல்லாக அந்த லைட்டுக்கு உண்டான ஒயர் கேபிள் போகுது. அந்த ரெண்டு சைட்லேயும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஹேங் பண்ணி தொங்க விட்ருக்காங்க. என் தலைக்கு பின்னாடி கூட பாருங்கள், எல்லாம் தெரியுதுங்களா? அதான் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா, இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. நீங்கள் எந்த தெரு போனாலும் சரி, அதேமாதிரி நான் தாய்லாந்து போனேன், அங்கேயும் அப்படி தான். நீங்கள் ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கேபிள் 200 கேபிள் கட்டியிருப்பாங்க. ஏதோ கேபிள் கண்ணா பண்ணான்னு இருக்கும், அந்த மேனேஜ்மெண்ட்டு சுத்தமாக இல்லை. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரைனேஜாக இருக்கட்டும், இப்போ பின்னாடி வருது பாருங்கள், என்ன தண்ணி போனாலும் அடைக்காதுங்க, அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்லாம் நல்ல ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக, வெல் பிளான்டாக பண்ணியிருக்காங்க. அதை இவங்க அந்த மக்களை பாராட்டணும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், ஓகேவா? நம்மளும் வந்து சூப்பராக பண்ணணும்னு சொல்லி சூப்பராக பண்ண சொல்லிகிட்டே இருந்தேன்னா, இந்த மாதிரி நாட்டிலலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதுபடி நம்ம நாட்டை மேலே கொண்டு வரணும். பார்த்தீங்களா, நம்ம நடந்து போயிட்டுருக்க எந்த ரோடை பார்த்தாலும் எல்லா ரோடும் ஒரே மாதிரி அரண்மனைக்குள்ளே நடந்து போன மாதிரியே தான் ஃபீல் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அந்த உண்மையான அரண்மனையை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் அந்த போகிற இடத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன கிரவுண்டு, இந்த மக்கள் விளையாடிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பார்க்கு, இந்த மாதிரி இருக்கு. இங்கே டஸ்ட்பின் கூட அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அந்த டஸ்ட்பின் போடுறதுக்கு கூட ஓகே, நீட்டாக இருக்குது, நம்ம போடுறதுக்கு தோணும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்குள்ளே போட தோணாது, டஸ்ட்பினை சுற்றியே அவ்வளோ குப்பை போட்டு போயிடுவோம்ல. இது ஒரு காலேஜுங்க, பசங்க வந்து எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இது பழமையான பில்டிங் தான். இந்த பில்டிங் வந்து பழைய காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் தான். நான் ஏன் வந்து இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா, இப்போ நேராக வந்து அரண்மனைக்கே நம்ம போயிருக்கலாம், ஏன் போகலை அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்டை நம்ம பார்க்கணும்ல. இப்போ நம்ம ஊரில் இருந்துட்டு ஒவ்வொரு ஊரும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால தான் நம்ம வீடியோவில் வந்து ஸ்ட்ரீட் எல்லாமே நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக. இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணும்போது நீங்கள் இந்த ஏரியா போனால் எப்படி போக வேண்டியிருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தெரியணும். ஏன்னா இப்போ நான் அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் காமிச்சிட்டேன்னு வச்சிங்களேன், எப்படி போகணும் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ரோடு எல்லாமே காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஏரியா போகும்போது, நம்ம அந்த மாதிரி போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் சிலருக்கு வந்து அந்த ஒரு சில ஏரியா ரொம்ப பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் எல்லா ஏரியாவும் ஒட்டு மொத்தமாக நீங்களே போய் பார்த்த மாதிரி காமிச்சிட்டா நல்ல ஐடியாவில் இது, அதுதான் நான் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் எல்லா ஏரியாவும் நான் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அப்படி பாருங்கள் வியானா எப்படி இருக்குங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. என் கூட வந்து
இங்கே பாருங்கள், தெரியுதா ஆப்போசிட்டில், அதுதாங்க அரண்மனை. இதெல்லாம் இந்த சைடில் இருக்கலாம் அரண்மனையோட வால், பெரிய வால். அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ஏக்கருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அரண்மனை உள்ளே போனால் நடக்கிறதே கிலோமீட்டர் கணக்கில். இந்த சைட்லலாம் பஸ் ஸ்டாப்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் போயிட்டு அப்படி லெஃப்ட்டில் போனால் மெயின் கேட் காமிக்குது, ரேம் வருது பாருங்கள். இங்கேயும் அந்த அரண்மனைக்கு எல்லாமே சர்வீஸ் இருக்குது. ஆனால் அதை சொன்னேன், இப்போ இரவு கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் எல்லா இடத்துக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட்டு அப்படி ஒன்றோட ஒன்று லிங்கில் இருக்கும். பஸ்ஸுலேருந்து அப்படி மெட்ரோவுக்கு இருக்கும், மெட்ரோவிலேருந்து ட்ராமுக்கு இருக்கும், எல்லா இடமும் நம்ம பார்க்கலாம். இதை பாருங்கள், இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அரண்மனை. 1697 நவம்பர் 30 வந்து இளவரசர் யூஜின் அவருக்காக வந்து கட்டப்பட்டது தான் அந்த அரண்மனை. இதில் வந்து ரெண்டு பார்ட்டாக வச்சுருக்காங்க, ரெண்டு பில்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அப்பர், ஓகேங்களா? அப்பர்னால் அந்த மேலே அப்படி சொல்கிறாங்கல்ல, மேலே உள்ள பில்டிங். லோவர் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இது வந்து அவங்க வந்து 1697 நவம்பர் 30 ஸ்டார்ட் பண்ணால் கூட, இப்போ இந்த ஒரு பெரிய பூங்காக்கள்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பூங்காக்கள் அதுக்கு சைடில் உள்ள பூங்காக்களுக்கு உண்டான இடங்கள்லாம் வந்து அவங்க வந்து லேட்டராக தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கட்ட ஆரம்பித்து ஒரு 1 இயர் கழித்து தான் வந்து இந்த இடங்கள் வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அந்த ஹங்கேரியன் ரோடு சாலைன்னு சொல்கிறாங்க, அந்த சாலைக்கு இந்த சைடில் தான் அந்த இடங்கள் வந்து ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்த வந்து அப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த அரண்மனையோட ஒரு பிரம்மாண்டத்துக்கு அப்படி மேலும் மேலும் மெருகேற்றுற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு பூங்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் பாருங்கள், அந்த அரண்மனையை பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு மிகப்பெரிய நீர் ஊற்று எல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோ பெருசாக சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், சான்ஸே இல்லை. இந்த இங்கே வந்து எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆச்சு அப்படின்னா, உள்ளே வந்து வீடியோ அலௌடு இல்லைனாங்க. அதுதான் மித்தபடி வெளியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து உள்ளே போக முடியாது அப்படின்னோடனே வீடியோ அலௌடு இல்லை அப்படின்னது எனக்கு ஒரு ஏமாற்றம் தான். முடிஞ்சால் ஒரு சில கிளிப்ஸு நான் வந்து உங்களுக்காக போடுறேன், ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்துகிட்டே இருக்காங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வராங்க. இதுதான் வந்து ஒரு மெயின் வியூ. இங்கே பாருங்கள், அப்படி ஒரு பிரம்மாண்டம் இருக்குது பார்த்தீங்களா. 300 ஏஜ் வந்து ஆனதுக்காக அதை ஒரு செலப்ரேட் பண்ணுறது மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட 1697 ஆரம்பித்தா கூட 700-714 வந்து அவங்க நிறைய வந்து மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு. அப்போ வந்து இதில் வந்து நான் அந்த இதோட வரலாறே ரொம்ப பெருசுங்க. அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்த மாதிரி ஆயிரும், போர் அடிச்சிடும், வேண்டாம். அதனால் பேர்கள் இது இல்லாமல் நான் ஓவராலாக சொல்கிறேன். அப்போ அந்த 700களில் இருந்த ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து இந்த கட்டிடக்கலையை வந்து படிச்சிருக்காரு. அவர் படிச்சுட்டு பெரிய பெரிய வணிக வளாகம் எப்படி கட்டுறது, பெரிய பெரிய கட்டிடங்கள் எப்படி கட்டுறது, இதை பற்றி ஃபுல்லாக நிபுணத்துவம் பெற்று அவர் வந்து நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. அதுதான் நீங்கள் நம்ம அந்த பார்க்குறோம் இல்லையா, ஆஸ்திரேலியாவில் என்னடா இவ்வளோ இவ்வளோ பெரிய பில்டிங் சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஒரு மிக முக்கிய காரணம் இந்த ராஜாக்கள் தாங்க, ஓகேங்களா? இது வந்து இப்போ நம்ம அப்படி நடந்து வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து பேக் சைடு, அதாவது அங்கே வந்து இதுதான் வந்து பின்னாடி அந்த ஃப்ரெண்டில் பார்த்தது வந்து அப்பர். அந்த லாஸ்ட் டவுனில் தெரிது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கீழே இருக்கக்கூடிய பில்டிங். அந்த ரெண்டு பில்டிங்காக வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய வந்து ஒரு பூங்கான்னு பாருங்கள். அப்போ வந்து அந்த ராஜாக்கள்லாம் வரும்போது இதில் உள்ள வீரர்கள்லாம் நின்று அவங்கெல்லாம் அந்த குதிரைப்படையாக இருக்கட்டும், யானைப்படைகளாக இருக்கட்டும், போகிறது எல்லாம் எப்படி இருந்திருக்கும் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். இவங்களோட அரசு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படிங்கிறது அந்த அரண்மனையை காமிக்கிது பாருங்கள். இப்போ இந்த ஊரை நம்ம பார்க்குறோம், வியனா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பை கொடுக்குதுல்ல. அந்த பிரமிப்புக்கான காரணம், அதுக்கான ஆணிவேர்னு சொல்லலாம், அது வந்து இங்கே ஆண்ட ராஜாக்கள், இங்கே உள்ள பேரரசுகள், அதுதான் மெயின் முக்கிய காரணமாக இருக்குது. அதை தான் நம்ம இப்போ அப்படியே உங்களுக்கு அழகாக காமிச்சிட்ருக்கிறேன். இது வந்து அப்பர் பில்டிங், அந்த சைடு இருக்குது லோவர் பில்டிங், அது வந்து அப்பர்டெக் சம்திங் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்க? பாருங்கள், அப்படியே வந்து மக்களெல்லாம் அது முன்னாடி உட்காந்துதான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள நினைவுகளை பதிச்சு அவங்க கேமராவில் அள்ளிட்டு போகிறாங்க. இதை நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சிங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம நேராக அந்த வில்லேஜுக்கு தான் போகிறோம்.
அண்டர் வாசர் வில்லேஜ். வாங்க அதை போய் பார்ப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட நம்ம டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதுங்க. எல்லா இடத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா நாளைக்கு நம்ம இங்கேருந்து நேராக வந்து பேட் கோஷன் சொல்லி அங்கே போகிறோம். அங்கே தான் போய் தங்குறோம். அது ஒரு அழகான வில்லேஜ். அதை நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நிறைய வந்து த்ரில்லான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நம்மளும் சும்மா இருப்போமா, ஏதாவது சேட்டை பண்ணாமல் இருப்போமா? அதையே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஹண்டர் வில்லேஜ் தான் போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள் இந்த கலர்ஸ் பார்த்தீங்களா, இந்த இதுவே ஒரு அட்ராக்ஷனாக அங்கங்கே போட்டிருக்காங்க. இந்த கலர்ஸ் இருக்குல்ல, அங்கே ஹண்டர் வில்லேஜில் இந்த மாதிரி தான் நிறைய வீடுகள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து பர்பஸாகவே பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே. பாருங்கள் ஒரே பில்டிங் தான், இங்கேருந்து எவ்வளோ லென்த் இருக்குல்ல, சான்ஸே இல்லைங்க. ஃபுல் லென்த்துக்கு வந்து நான் வேறு வேறு பில்டிங் நினச்சேன். ஒரே பில்டிங்கை இவ்வளோ லென்த்தாக வச்சுருக்காங்க. வாங்க நம்ம அப்படி நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். நம்ம வந்து இறங்கியாச்சு, இறங்கிட்டு போவோம், நடந்து போகணும். போனால் அந்த வில்லேஜுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே அதாவது இந்த மாடியை வந்து ஏதோ ரெனோவேஷன் பண்ணுறாங்க. இப்போ அங்கேருந்து எல்லாம் உடைக்கிறாங்கன்னு வச்சுங்க, உடச்சி எல்லாம் எடுக்கிறாங்கன்னா அதை அப்படியே ஒரு பைப் மாதிரி வச்சு அங்கேருந்து போடுறாங்க. போட்டு கீழே வந்து ஒரு பெரிய ட்ரம், அந்த டஸ்ட்பின் இருக்குல்ல, அந்த ட்ரம்மு இரும்பு இது இருக்குது, அதில் வந்து விழுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எதுவுமே வெளியே வராமல், டஸ்ட்டும் வெளியே வராமல் அழகாக அந்த மாதிரி பண்ணுறாங்க. நல்லா இருக்காங்க. வில்லேஜ் ஏரியா போகிறது எல்லாமே எப்படி இருக்குது, ஓகேவா? ஆனால் என்ன, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குல்ல, பார்த்தீங்கள? ஆமாம், ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஹண்டர் வாசர் வில்லேஜை வந்து அப்படியே கண்டி பண்ணணும்னு வச்சுங்க, நீங்கள் வந்து பொறுமையாக இழந்தாலும் இழந்துருவீங்க. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுட்டு அடுத்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அப்படியே அந்த வில்லேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? டீலா, ஓகேங்க. ஜெர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர், பை பை.